Hi, hello, sun friends. Welcome back to Patima Kadai. Navaratri celebrations in Venva Art Gallery தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ் நவராத்திரிக்கு இந்த தடவை நான் ஒரு வீடியோவே போட முடியல. பட் ஆனா போன வருஷம்லாம் நவராத்திரிக்கு நம்ம நவராத்திரி செலிப்ரேஷன் பண்ண வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு பிளேலிஸ்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். நம்ம ஏன் நவராத்திரி கொண்டாடுறோம், எதுக்கு கொலுபொம்மை வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அதில் நிறையா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த தடவை நான் என்ன புதுசாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வெண்பா ஆர்ட் கேலரியில் நடந்த நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் தான் போட்டிருக்கு. அது ரொம்பவே நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்பவுமே புதுசாக இருந்தது. என் பொண்ணோட மியூசிக் கிளாஸில் தான் இந்த வெண்பா ஆர்ட் கேலரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே அவங்க கொலு பொம்மைகள் வச்சுருந்தது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு தீம் பேஸ்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. குழந்தைங்க காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும், ஸோ நம்ம ஏன் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப அழகாக விவரித்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து முன்னாடி என்னென்ன விளையாட்டுகள் இருந்தது, பாரம்பரிய விளையாட்டுகள் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அழகாக அந்த இதில் கொலு பொம்மையில் வச்சு காமிச்சிருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம விளையாடின விளையாட்டுகள், நம்ம தாத்தா பாட்டி விளையாடின விளையாட்டுகள் எல்லாம் இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியாது. அந்த பல்லாங்குழி, தாயக்கட்டை, சொட்டாங்கல் அது எல்லாமே அதில் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இப்போ உள்ள கேம்ஸ்லாமும் வச்சுருந்தாங்க தான். இப்போ உள்ள கேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாமும் அழகாக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் இலையில் சாப்பிட்றத பற்றி நல்லா விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அவங்க. அந்த இதெல்லாமும் இருந்தது. அப்புறம் நைட் தூங்க போகும்போது நம்ம என்ன பண்ணணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைய நாளை நம்ம வந்து என்ன பண்ணணும் காலையிலேருந்து அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த சாந்தி மேம் சொன்னாங்க. சாந்தி பாட்டினே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்மளோட ட்ரெடிஷனை பற்றி சொன்னது, ஏழு தலைமுறைகள் பற்றி அவங்க விளக்கமாக சொன்னது, இந்த ஏழு தலைமுறைகள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக விவரித்து சொன்னாங்க. பசங்களுக்கு அதெல்லாம் கேட்குறப்பவே ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அந்த கொலு எங்களுக்குமே புதுசாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மரப்பாச்சி பொம்மைக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த நவராத்திரி நாயகிகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு அம்பாள் சொல்லி சொல்லுவாங்க. அந்த அம்பாளோட சிறப்பு பற்றி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த நவராத்திரி நாயகிகள் அப்படின்னு அந்த ஒன்பது நாளைக்கு உள்ள அம்பாளை அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதையே அப்படி மினியேச்சர் சைஸில் குட்டி குட்டியாக வச்சுருந்தது அந்த பசங்களை ரொம்ப கவர்ற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாரும் சேர்ந்து சாந்தி பாட்டி கொடுத்த விளக்கத்தை பார்க்கலாம். என்ன கிளாஸ் படிக்கிற? குட்டி பாப்பா மாதிரி. ஓகே, சோ யூ வாண்ட் மீ டு டாக் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ்? தமிழ். இங்கிலீஷ். இங்கிலீஷ். சரி, இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுறேன். ஓகே ஓகே. இப்போ வந்து குட் ஹேபிட்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? நல்ல பழக்கம். நம்ம நல்ல பழக்கங்களை பண்ணிக்கிறோம். அப்போ கத்தால ஏர்லியா எழுந்துக்கணும், சன்ரைஸ் போதே எழுந்துக்கணும். ஓகே, சன்ரைஸ் போதே எழுந்துக்கிறதுனா வந்து இல்லைன்னா என்ன ஆகும்? சோம்பேறி தான். ஓகே, சோம்பேறி ஆயிடுவீங்கோ. எழுந்தவொடனே என்ன பண்ணுவீங்கோ? ஸோ இந்த இந்த பையன் வந்து எழுந்துருக்கான், எழுந்துட்டே இருக்கான், இருட்டா இருக்காங்க, எழுந்துடுறான். சூரியன் வரதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எழுந்தப்புறம் என்ன பண்ணுவீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்க. அதோ இங்கே ப்ரஷ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணிட்டு யோகா பண்ணணும். எத்தனை பேர் யோகா பண்ணுவீங்க இதில்? என்ன மொழா கை தூக்குற? நான் இப்படி கை தூக்குவேன். எப்பயாவது பண்ணுவோம், அதனால மொழா வருது. ஓகே, இப்போ டெய்லி பண்ணு, டெய்லி 10 minutes, நாட் மோர் தென் 10. சாரி, லைட்ல விளக்கேத்தணும். குளிச்சுட்டு வந்துட்டோம், விளக்கேத்தணும். விளக்கேத்திட்டு என்ன பண்ணணும்? நமஸ்காரம். You have to pray to God. Okay? விளக்கேத்தணும். அதுக்கப்புறம் வந்து ஏன் நம்ம நெத்திட்டுக்கணும்? ஏன்னா இந்த அளவு ஞாபக சக்திய கிரியேட் பண்ணும். புரியுதா? He is doing நமஸ்காரம். அதே மாதிரி பெரியவாளுக்கு எல்லாம் நமஸ்காரம். You have to do pranams for your elders also. To respect them. Because you have to, they are very experienced people, no? They know everything. So you have to respect them. So then we'll go to the next thing. So then you have to learn some art, either dance or music or mridangam, whatever you like.
you are all learning something, na? You feel happy, no? When you learn and when you sing. When you sing, you feel so happy. And you make others also happy. If you sing, if you party, na, our party, na, sunwa, our tata, na, sunwa. Nalla party. Nalla party, na. Appa, onikku eppadi irukum? Romba sandoshama irukum. Yeah, that will boost your energy. Boost yourself, na? ஓ நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு இல்லையா? அப்ப இது நான் பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி பண்ண. அப்புறம் கத்தாலை எழுதி படிக்கணும். படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்தாலை கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் படிக்கணும். படிச்சா நல்லா பிரெயின்ல ஏறும். அதேதான் நம்ம நைட் எல்லாம் தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம பிரெயின். அப்ப படிச்சா நல்லா இருக்கும். அப்ப போய் உட்காந்துட்டு வந்து செல்போன்ல கேம்ஸ் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் போன் இருக்கு இல்ல? ஆன்லைன் கிளாஸ் பண்ணனும்ல? நீங்க எல்லாம் கேம்ஸ் விளையாட மாட்டீங்களா? சாட் பண்ணுவீங்களா இல்லையா குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸோட? சோ அத வந்து நீ பண்ணலாம், பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன். கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட அது இப்ப எல்லாம் ஸ்கூல்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணாததுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் அதுக்கு ஒரு டைம் வச்சு, நாட் த்ரூ த டே. கதாவே சாயா கூட பண்ணு. அம்மா தான் அர்ஜென்ட்டா கூப்பிடுவா, அப்பதான் அர்ஜென்ட்டா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அப்புறம் அப்புறம் வந்து சீசா இதெல்லாம் விளையாடிருப்பீங்களோ? இது வந்து சம்திங் லைக் கிரிக்கெட். கிட்டோரியில சாப்பிடுறத விட அந்த இலையில போட்டு அப்படி சாப்பிடும் போது சோ டேஸ்ட். பிகாஸ் இந்த குளோரோஃபில் இருக்கு இல்லையா இலையில, அதோட அந்த இது கலக்கறதுல அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இட் வில் என்ஹான்ஸ் த டேஸ்ட் ஆஃப் தி பாயசம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் it secretes enzyme which is very very good for your digestion. And another thing, curd okkandu saapidrathnal you won't overeat. Puridha? Acha idu mudichu adukapra that is okay. Vibhuthi edutho or prayer pa pray pandrapo nee yosikkanum panna mudinu oru nimisham yosikkanum iniki enna la na padine amma kutta na pogata amma idu panna sonna na pannata varumla அப்படி இருக்கலாமா? கூடாது, பண்ணணும்ல. சோ அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு ஏதோ ஹோம்ஒர்க் எழுதல தெரியலன்னு சொன்னா அவருக்கு சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் தட்? குட் ஹேபிட். சோ யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ். சோ தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு கேரி ஆன் எவ்ரி டே. அண்ட் இந்த நெகட்டிவ் திங்ஸ் ஏதாவது அம்மா அம்மா சொல்றது கேட்காம இருக்கிறது, இல்லை வந்து ஏதோ பொய் சொல்றது, இல்லை நான் பண்ணுறதுன்னா ஃப்ரெண்டோட சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கு நான் ரெண்டு வாட்டி என் ஃப்ரெண்டோட சண்டை போட்டேன், நாளையிலே நான் சண்டை போட்டேன். யூ ஹாவ் டு யூனோ லைக் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். தட் இஸ் சரி. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது ஒன்று பண்ணணும். என்ன தெரியுமா? நாளைக்கே நம்ம என்ன பண்ணணும்? நாளைக்கு என்ன? ஓ, அந்த எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு அதை படிக்கணும். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்டோட விளையாடு. அந்த மாதிரி இவர் விளையாடுறது கூட எப்படி திங்க் இதெல்லாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு பிளான், நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தா டே வில் பி குட். புரிஞ்சுதா? டே வில் பி குட், டே வில் பி ஈஸி, யூ கேன் என்ஜாய். சண்டை போடாமல் இருக்கணும் அதெல்லாம். அப்போ அப்போ நினைச்சுட்டு படுத்துட்டோம்னா கத்தால ஏது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கத்தால வரப்ப சொல்லுவோம். ஆனால் தமிழ் என்னன்னா நான் இருக்கேன், தோழு தாத்தா எடு தாத்தா அதெல்லாம் இருக்கு. நான் அப்பா அம்மா பாட்டன் பாட்டி கூட்டன் கூட்டி ஓட்டன் ஊட்டி சேயன் செய்யோ பரம்பரை ஏழு ஜென்ரேஷன் ஒரு ஒரு பேர் அந்த பேர் தான் கூப்பிடுவாங்க. You have seen a rain. Where did you see? In your house. When did you see? How it will be? Lots of lemon cover. You know what are the colors? Tell me. Red, orange, yellow, blue. It, you have to start from here. Violet, indigo, blue, apron, green, yellow. Very good. Super.
So this is about rainbow. Do you know how rainbows are cast? எப்படி ரெயின்போ வருதுன்னு தெரியும். படிக்கல யாரும். When rain comes, sun is there, that makes a rainbow. Yes. No, it should not rain, but rain and wind. Not wind, sunlight. Bright sunlight should be there. Mostly it happens after the rain. After the rain, the clouds will have droplets. Small, small water droplets. Okay. When light from moon hits on this water droplet, it will form colors. Okay. That is called rainbow. It will be half. It will be like a bow. Actually, if you go in a plane and see, no, you can see the round rainbow. It is formed round, but you can't see. I'm
இந்த நவராத்திரி செலிப்ரேஷன் பிடிச்சிருந்ததா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாரோடையும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.